Hi friends and hi students, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா கனவுகள் மெய்ப்பட TNPSC கோச்சிங் வாட்ஸ்அப் கோர்ஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு இன்ட்ரோ듀ஸ் மை செல்ஃப். சோ என்னோட பேர் இந்துமதி. நான் ஒரு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் லெக்சராக இருக்கேன். இந்த TNPSC கோச்சிங் கிளாஸ் அதாவது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு TNPSC கிளாஸ் இருக்கிறது தான் இந்த ஆடு. ஸோ இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா ஜஸ்ட் இன்னும் எல்லாரையும் மட்டும் நீங்களும் ஒரு TNPSC கோச்சிங் ஆரம்பிக்க போறீங்க அவ்வளோ தானே அப்படின்னு கேட்க போறீங்க. இல்லை அப்படின்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் கிளாஸ் எடுக்க போறீங்களா? நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் கிளாஸா, ஸோ போரிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைனா இந்த உங்கள் TNPSC கிளாஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களோட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இது டைம் பாஸ்க்காக இல்லை, சாதிக்க துடிக்கும் இளைய தலைமுறை மாணவர்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் குரூப் கனவுகள் மெய்ப்பட. எங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த செயல் முடியும் வரை. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாஸா? ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஷேரிங். ஓகேவா? அப்போ ஷேர் பண்ணால் ஏதோ ஒரு PDF மெட்டீரியல் ஷேர் பண்ணுவீங்க, இல்லைன்னா எங்கேயோ உள்ள மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க, அதுதான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் கிளாஸஸில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சந்தேகங்கள் மற்றும் அந்த கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். TNPSC-ல இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் நான் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. ஸோ பாஸ் பண்ண முடியுமான்றதை விட ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக்கிக்கணும் இல்லையா? ஸோ ஒன்றுமே தெரியாமல் ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்துறது தான் எங்களுடைய மெயினான டிஸ்கிரிப்ஷன். ஓகே, எங்களோட மெயினான ஆம்பிஷனே இதுதான். உங்களுக்கு எவ்வளோ சிலபஸ் இருக்கோ சிலபஸை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். எத்தனை தினம் ஒரே அட்டம்ப்ட்லையும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் நாங்கள் தரவு பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஆம்பிஷனாக என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் ப்ரொஃபஸர் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, TNPSC எக்ஸாம் எழுத போகிறேன், BSC முடித்த உடனே என்ன பண்ண போகிறோம், UPSC எக்ஸாம் எழுத போகிறோம், இல்லை TNPSC-க்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-letter வேர்ட் மைண்டில் செட் ஆகிடுச்சு, TNPSC அந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணணும். பட் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுடைய கனவு TNPSC எக்ஸாம். ஸோ என்ன, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. உங்களுக்கே தெரியும் கிராமப்புறத்தில் நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு கிரியேட் பண்ணதான் இது, என்னுடைய மாணவர்களுக்காக கிரியேட் பண்ணதான் இது. ஸோ இதுக்கான நிபந்தனைகளை நான் இப்போ ஸ்க்ரீனில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்படல, யாரும் டைம் பாஸ்க்காக இந்த குரூப்பில் ஆட் ஆகாதீங்கம்மா. இதுதான் என்னோட லைஃப். TNPSC நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணியவன் வெறியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இது. ரெண்டாவது, சாதிக்க துடிக்கும், இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் வருவா இல்லையா, அவங்களுக்கு இந்த TNPSC எக்ஸாம் அவள் படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த TNPSC எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சந்தேகங்களும் தீர்க்கப்படும், சப்ஜெக்ட் வைஸும் சரி அதர்வைஸும் சரி. ஓகேவா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, வாய்ஸ் மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் வீடியோ, இந்த 3 விதமாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறிக்கோளுக்காக போயிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத விவாதங்களையோ இல்லை தேவையில்லாத ஃபாரன் மெசேஜோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கண்டிப்பாக குரூப்லேருந்து நாங்கள் லெஃப்ட் பண்ணிடுவோமா. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அடுத்த மாதம் அந்த குரூப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் திஸ் குரூப் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண நினைக்காதீங்க, கண்டினியூஸ் நீங்கள் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் போட்டால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியாக பாசிபிள் ஆகும். முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும், நீங்கள் மெய்யை வருத்தி நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த TNPSC குரூப் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத விட, TNPSC-னா என்னங்கிறது ஒரு கிளியர் கட்டாகும், அதோட சிலபஸ், இதுக்கு இதை படிக்கணும் இதை படிக்க வேண்டாம், எல்லாருமே 6th to 12th புக்குன்னு ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் சொல்ல மாட்டாங்க, TNPSC படிக்க போறியா 6th to 12th புக்கை படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக 12th உள்ள எல்லா புக்ஸும் நீ படிக்கணும் அவசியம் கிடையாது, 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸ் படிக்கணும். 11th to 12th எந்த சப்ஜெக்டில் எந்த யூனிட்டை கவர் பண்ணால் மட்டும் போதும், ஏன்னா புதுசாக சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சிலபஸில் என்னென்னலாம் இருக்கும் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுலாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெளிவாக ஒரு ஒரு பாதை, அதாவது தங்களின் கனவிற்கான
பாதை தேட துடிக்கும் மாணவர்களுக்கான தளம். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இப்படி போ, நீ கண்டிப்பா ஜெயிச்சிரும்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் கொடுக்கறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப். ஓகேவா? ஸோ இந்த குரூப்ல ஃப்ரீ கோச்சிங்கா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. ஸோ ஃப்ரீ கோச்சிங் கிடையாது. ஏன் அப்படின்னா, சும்மா ஃப்ரீ கோச்சிங் ஜாயின் பண்ணா நம்மளும் ஜாயின் பண்ணோம், 100ல் 101 ஒருத்தரா நானும் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா அமௌண்ட் பே பண்ணி நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ரீசனபிளா இருக்கணும் இந்த கிளாஸ் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட டைமுக்கும் எங்களோட டைமுக்கும் நீங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 200 rupees மந்த்லி பேமெண்ட்டாக நீங்கள் வச்சிருக்கோம். இந்த மந்த் நீங்க கண்டினியூ ஆக போறீங்கன்னா இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அடுத்த மந்த் இருக்க விருப்பம் இல்லையா, தாராளமாக நீங்கள் நம்ம குரூப் விட்டு லெஃப்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், கனவுகள் மைப்பட 2020@gmail.com. ஸோ அதுக்கு உங்களுடைய மெயிலில் வந்து உங்களோட நேம், அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் இந்த மூணையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். ஃபோனில் நீங்கள் பேசுகிற விதத்தை பொறுத்து நீங்கள் வந்து டைம் பாஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இட்ஸ் ஒரு ஆம்பிஷனான்றது ஈஸியாக எங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். இட்ஸ் ஒரு ஆம்பிஷன், நீங்கள் ஒரு சாதிக்க துடிக்கிற ஒரு இளைஞர் அப்படின்னு தோணுச்சு, இளைஞரோ இல்லை இளைஞர் தோணுச்சுன்னா தாராளமாக உங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிப்போம். ஸோ எங்கள் குரூப்போட என்ன ஸ்பெஷாலிட்டி, இதில் என்ன தான் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ். ஏன் சாட்டர்டே சண்டே கிடையாது அப்படின்னா, நம்ம இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களாம் இருக்காங்க, இல்லை காலேஜில் படிச்சுட்டே படிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உள்ள கிளாஸஸ் எடுத்து நாங்கள் வீடியோஸ் அனுப்பிடுவோம். ஸோ என்னால் டைம் இல்லை, அன்னன்னைக்கு டவுன்லோட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கான சிலபஸை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 days லீவ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மற்ற இன்ஸ்டியூஷன் வந்து நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, மீன் மற்ற பிரிண்ட் அவுட் எடுத்து வேறு இன்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து அவ்வளோ கொடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் கைப்பட எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 parts இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மகிழ் வித் மகிழ். அது என்ன மகிழ் வித்து மகள் அப்படின்னா, டெய்லி 3 jobs ரிலவெண்ட்டாக இந்த ஜாப், ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் வருது அப்படின்னா அந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்றைக்கு அப்ளை பண்ணணும், எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ், எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணணும், அந்த மாதிரி டெய்லி 3 jobs பற்றி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதை மகிழ் வித்து மகள் அப்படின்னு ஒன்று நாங்கள் கொடுப்போம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, சில பசங்க வந்து படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, வேலையும் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மகிழ் வித்து மகள். ஸோ ரெண்டாவது TNPSC, அன்றைக்கு டைம் டேபிள் என்ன கிளா என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த டைம் டேபிள் வந்துட்டு கிளாஸஸ் நாங்கள் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மூணாவது என்னென்னா, டெய்லி நியூஸ் பேப்பரை நாங்கள் PDF கொடுத்துருவோம். PDFனா கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம என்ன PDF நம்ம படிச்சே ஆகணும், PDF நம்ம படிக்கணும் டெய்லி நியூஸ் பேப்பரை, அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள மாதம் நம்ம கவர் பண்ண முடியும். ஓகே? ஸோ இது எல்லாமே தான் நாங்கள் பண்ணுவோம் TNPSC கிளாஸோட கண்டென்ட். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது